Hey guys, welcome to Excelsior Me. இன்னைக்கு நாம உங்க வீட்ல இருக்கிற கோல்ட்ஃபிஷ எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க ஹேண்ட் ஃபிங்கர்ஸை ஒரு பிரிட்ஜ் ஷேப்ல, அதாவது ஒரு என் ஷேப்ல தண்ணிக்குள்ள வைங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துக்கிட்டு உங்க ஃபிஷ்ஷை வர சொல்லி கைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் அது ரிஃப்யூஸ் பண்ணும், அதுவும் உங்க பேச்சை கேட்காது. பட் நீங்க ரிப்பீட்டடாக பண்ண பண்ண அது உங்க ஸ்டிக் மூமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். திரும்பவும் விரலுக்கு நடுவில் இருக்கிற கேப்போட சைஸை ரெடியூஸ் பண்ணுங்க. அப்புறம் திரும்பவும் அந்த ஸ்டிக்கை வச்சு அதை கைட் பண்ணுங்க. அது உங்க விரல் நடுவில் போய் வர மாதிரி கைட் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரிப்பீட்டடிவாக பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் ஃபிஷ் உங்கள் ஸ்டிக்கோட மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி அது சொல்கிற ரூட்டில் மூவ் ஆகும். அப்போ தான் உங்கள் ஃபிஷ் ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 5-6 டைம்ஸ், அதாவது உங்கள் ஃபிஷ் எப்போ உங்கள் சொல்கிற பேச்சு கேட்குதோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபிங்கருக்கு நடுவில் இருக்க கேப்பை இன்னும் ரெடியூஸ் பண்ணி அதை கைட் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ண பாருங்க. அப்படி நீங்கள் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ண உடனே அந்த ஃபிஷ் வந்து உங்கள் விரல் நடுவில் போகலைன்னா நீங்கள் திரும்ப ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மறுபடியும் பண்ண தான் உங்கள் ஃபிஷ் அதுக்கு அடாப்ட் ஆகி நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணாமே உங்கள் விரல் நடுவில் போக ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் கன்சிஸ்டன்ட்லி இந்த ப்ராக்டிஸை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் ஃபிஷ் எந்த விதமான பயமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக மூவ் ஆகும். கொஞ்சம் பேஷன்ஸும் கொஞ்சம் ப்ராக்டிஸும் இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் ஃபிஷ்க்கு இதை டீச் பண்ணலாம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.